ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பற்றின லேட்டஸ்ட்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ எம் மிஸ்ஸஸ் துர்கா வினோத். 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு உண்டான ஆணை வந்து நேற்று நம்மளோட தமிழக முதலமைச்சர் வந்து அரசாணை வந்து அறிவிச்சிருந்தார். கவர்னர் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கலை அப்படின்ற பட்சத்துலேயும் அவசர ஆணையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எல்லாம் இந்த ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால அந்த அவசர அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பிறப்பிச்சிருந்தார். இப்போது இதுக்குண்டான மாதிரியான நிறைய குவெஷ்சன்ஸ் வந்து கேட்டுட்ருந்தாங்க. கவர்னர் சைன் இல்லாமல் எப்படி இந்த அரசாணை செல்லும், இது செல்லாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னா, கவர்னர் வந்து இந்த அரசாணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காரு, அவரோட கன்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போது இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வந்து பயனடைவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இது வந்து இப்போது இந்த வருஷத்துலேருந்தே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. இதனால் வந்து கட் ஆஃபில் சேஞ்சஸ் இருக்குமா, தென் யார் யாரெல்லாம் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் இது எலிஜிபிள் இல்லை, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.